பில்ரூத் மருத்துவமனை கொரோனா காலத்திலும் அனைத்து விதமான அவசர சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ சேவைகளை 24 மணி நேரமும் வழங்குகிறோம். தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்குதல், பொருளாதார மண்டலங்களை அதிகரித்தல், தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு தேவையான வன்பொருள் மென்பொருள்களை உருவாக்கி அளித்தல், தகவல் தொழில்துறையின் வளர்ச்சிக்காக உட்கட்டமைப்புகளை வலிமைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்து வருகிறது எல்காட். முறையே திமுக மற்றும் அதிமுக அரசின் கடந்த காலங்களில் இலவச கலர் டிவி, இலவச மடிக்கணினி ஆகியவற்றை கொள்முதல் செய்து தமிழக அரசிடம் வழங்கியது உள்ளிட்ட சேவைகளை செய்து வந்தது எல்காட் நிறுவனம். தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியையும் அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை அதிகரித்து செய்தலும் இதன் முக்கிய குறிக்கோளாக இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது பணி நியமனங்களில் நடக்கவிருக்கும் முறைகேடுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் எல்காட்டில் எழுந்துள்ளன. இதுகுறித்து தொடர்ச்சியாக நமக்கு புகார்கள் வரவே நாம் விசாரிக்க ஆரம்பித்தோம். நம்மிடம் பேசிய எல்காட் நிறுவன அலுவலர்கள், திமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து துறைகளின் செயலாளர்கள் மாற்றப்பட்டது போல தகவல் தொழில்நுட்பத்துறையின் முதன்மை செயலாளரும் மாற்றப்பட்டார். துறையின் புதிய முதன்மை செயலாளராக நிரஜ் மிட்டல் ஐஏஎஸும், எல்காட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக அஜய் யாதவ் ஐஏஎஸும் நியமிக்கப்பட்டனர். அஜய் யாதவ் ஜூனியர் அதிகாரி. நிரஜ் மிட்டல் இங்கு நியமிக்கப்படுவதற்கு முன்பு இதே கட்டுப்பாட்டில் உள்ள மற்றொரு கார்ப்பரேட் நிறுவனமான கைடன்ஸ் தமிழ்நாடு நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டராக இருந்தார். கைடன்ஸ் நிறுவனத்தில் பெரும்பாலும் அவுட்சோர்சிங் மூலம் நியமிக்கப்பட்ட வட இந்தியர்களின் ஆதிக்கம் அதிகம். இந்த நிறுவனத்தில் பணிபுரியும் பால் அருண் உள்ளிட்ட தனது சகாக்கள் பலரையும் எல்காட் நிறுவனத்துக்குள் நுழைக்க முயற்சித்தார் நிரஜ் மிட்டல். அதற்காக சீனியர் கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட், கன்சல்டன்ட், பாலிசி ஸ்பெஷலிஸ்ட் என பல்வேறு பணியிடங்களுக்கு 3 கால ஒப்பந்த அடிப்படையில் 20 நபர்களை எல்காட் நிறுவனத்துக்குள் கொண்டு வர திட்டமிட்டனர். அந்த நியமனங்களுக்கான ஆட்கள் தேர்வினை கைடன்ஸ் தமிழ்நாடு நிறுவனம் மூலம் எடுப்பது என தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி முதல் கட்டமாக 8 நபர்களை எடுப்பது எனவும் முடிவு செய்து அதற்கான நோட்டிபிகேஷனையும் கடந்த மாதம் 7 வெளியிட்டது எல்காட். இந்த சூழலில் IT செக்ரட்டரியாக நிரஜ் மிட்டலும், கைடன்ஸ் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டராக பூஜா குல்கர்னி ஐஏஎஸும் நியமிக்கப்பட்டனர். அவுட்சோர்சிங் முறையிலான நியமனங்களால் அதிக செலவினங்கள் செய்யப்படுவதை அறிந்து அதனை தடுக்க முயற்சித்தார் பூஜா குல்கர்னி. கைடன்ஸ் நிறுவனம் மூலம் எல்காட்டுக்கு ஆள் எடுக்கும் நிரஜ் மிட்டலின் திட்டத்தையும் எதிர்த்திருக்கிறார். இதனை அடுத்து தகவல் தொழில்நுட்பத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள மற்றொரு நிறுவனமான இ கவர்னஸ் மூலம் எல்காட்டுக்கு ஆட்களை நியமிக்கவிருக்கிறார் நிரஜ் மிட்டல். அதாவது கைடன்ஸ் நிறுவனத்திலிருந்து துரத்தப்படவிருக்கும் தனது சகாக்களான வட இந்தியர்களை எல்காட்டில் நுழைப்பதே அவரது நோக்கம். ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படவிருக்கும் இந்த பதவிகளுக்கான அதிகபட்ச மாத சம்பளம் 175,000 ரூபாயாகும். ஏற்கனவே இப்படிதான் எல்காட்டில் கம்பெனி செக்ரட்டரியாக தேசிகன் என்பவரை எந்தவித தேர்வையும் நடத்தாமல் 3 ஒப்பந்த அடிப்படையில் எடுத்தனர். 6 அந்த பணியிடத்தை நிரந்தர பணியிடமாக மாற்றிவிட்டனர். அதே போலதான் எப்போதும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கேற்ப நிரஜ் மிட்டலும் அஜய் யாதவும் கைகோர்த்துள்ளனர் என்று சுட்டிக்காட்டினார்கள். பணி நியமனங்களில் நேர்மையை கடைபிடிக்க அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வுகளை எழுதி தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். அப்படி செய்தால் தனது சகாக்களை கொண்டு வர முடியாது என்பதாலேயே கான்ட்ராக்ட் பேசிஸ் என்ற திட்டத்தை புகுத்துகிறார் நிரஜ் மிட்டல். தகவல் தொழில்நுட்ப துறையினரிடம் விசாரித்த போது எல்காட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக உமாசங்கர் ஐஏஎஸ் இருந்தபோது 700 ரூபாய் ஊழல்களையும் முறைகேடுகளையும் தடுத்தார். அதற்கு பிறகு எல்காட்டில் ஊழல் மயம்தான், எல்லாமும் நட்டம்தான். 2014 பிறகு தேர்வாணையத்தின் மூலம் எல்காட்டுக்கு பணியாளர்களை தேர்வு செய்வதை நிறுத்திவிட்டனர். இடையில் ஒருமுறை மட்டும் TNBCSE மூலம் டெபுட்டி மேனேஜர் 2 கேட்டகரிக்கு 12 நபர்களை எல்காட் தேர்ந்தெடுத்தது. அதில் 4 பேரை தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அனுப்பிவிட்டனர். ஆனால் சம்பளம் மட்டும் எல்காட் கொடுத்து வருகிறது. தற்போது அதே பதவிக்கு மீண்டும் ஆட்களை தேர்வு செய்யவும் திட்டமிடுகின்றனர். கடந்த ஆண்டும் பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆட்களை தேர்வு செய்யாமல் விதிகளுக்கு புறம்பாக பணி நியமனங்கள் நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டினால் அதற்குரிய அறிவிப்பினை முந்தைய எடப்பாடி அரசு ரத்து செய்தது. ஒப்பந்த அடிப்படையில் அதிகப்படியான சம்பளத்துக்கு ஆட்களை தேர்வு செய்கிறது எல்காட். இதே பதவிகளுக்கு தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்தால் மாதம் 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு எத்தனையோ திறமையானவர்கள் கிடைப்பார்கள். எல்காட் பணி நியமனங்களை தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்ய முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்கின்றனர் அழுத்தமாக. இத்தகைய குற்றச்சாட்டுகள் குறித்து நீரஜ் மிட்டலிடம் கேட்டபோது கைடன்ஸ் நிறுவனத்தில் இருப்பவர்கள் என் நண்பர்கள் என சொல்வது தவறு, சக பணியாளர்கள் அவ்வளவுதான்,
அரசின் பல்வேறு நிறுவனங்களில் ஒப்பந்த அடிப்படையில்தான் ஆட்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதே போலதான் இங்கும். அதனால் இதனை தவறு என சொல்ல முடியாது. மேலும் ஆட்கள் தேர்வு இன்னும் நடக்கவில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் நபர்கள் கிடைக்க வேண்டுமானால் அவுட்சோர்சிங் மூலம் தேர்வு செய்வதுதான் சரியானதாக இருக்க முடியும். எல்காட் பொதுத்துறை நிறுவனம் என்பதால் TNPSC மூலம் தேர்வு செய்வது கட்டாயமில்லை. மேலும் TNPSC மூலம் எக்ஸ்பீரியன்ஸ் நபர்கள் கிடைப்பார்கள்னு சொல்ல முடியாது. அதனால் எந்த தவறும் நடக்கவில்லை என்கிறார் நீரஜ் மிட்டல். ஒன்றிய அரசு பணிகளில் வெளியில் உள்ள தனது சகாக்களை அரசு நிறுவனத்துக்குள் பிரதமர் மோடி எப்படி கொண்டு வந்தாரோ அதே பாணியை தமிழகத்தில் புகுத்த நினைக்கின்றனர் வட இந்திய IAS அதிகாரிகள். இத்தகைய நியமனங்களை எதிர்த்து கோர்ட்டுக்கு செல்ல எல்காட்டை கண்காணித்து வருகின்றனர் ஊழலுக்கு எதிரான அமைப்புகள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.